ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி பகுதியில் உள்ள முட்டம் கடற்கரை பகுதிக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம், வியூ வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. வாங்க வந்து என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ முட்டை வந்துட்டோம். ஸோ மார்னிங் பீச்சை வந்து பார்த்து ரசித்துட்டு இருக்கிறது வேற லெவல் ஃபீலிங்காக இருக்குது. அந்த சீனரிஸை பாருங்க, உள்ள வந்து பாறைகள், அதுக்கப்புறம் கடல், உட்கார்ந்து ரசிக்கிறதுக்கு நிழற்குடைகள், ஸோ எல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. இங்கே உள்ள இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணல. கவர்மெண்ட் கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து ரசிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ நிழற்குடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால ரொம்ப சுமாராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இதில் போய் தான் சும்மா லைட்டை விசிட் பண்ண போகிறோம். மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும் வியூ. இப்போ அந்த உப்பு காற்று சாரில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அபாய பகுதி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னால் நம்ம அங்கே போய் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது மேபி ஸ்லிப் ஆகி கடலில் எழுதுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நீந்த தெரிஞ்ச பிரச்சனை இல்லை. நீந்த தெரிஞ்சாலும் அடிக்கிற அலையில போய் பாறையில் போய் அடிச்சுன்னா அவ்வளோதான், லைஃப் ரிஸ்க் ஆகிரும். ஸோ அதனால் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நம்ம அங்கே போக போகிறதில்ல, ஜஸ்ட் வியூ தான். எஸ், இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷெல்டர் மாதிரி ஒரு செட்டப்பு, ரொம்ப மெயின்டெனன்ஸ்னு இல்லை, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வெயிலுக்கு, அதாவது ஒரு மதிய காலை வேலையில் வந்தாச்சுன்னா சூப்பராக அந்த வியூ பார்க்கலாம். அதே மாதிரி மதியமாக இருந்தாலும் சரி தான், வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு கடலை ரசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சூப்பராக நின்று ரசிக்கலாம். செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் கூட உட்கார்றதுக்கு சிமெண்ட்டில் வந்து பெஞ்ச் செய்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கடல் அலை வந்து பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ சன்ரைஸ் வர ஆரம்பித்தாச்சு. ஆவசம் வியூ. சன்ரைஸு, கடல், சூப்பராக இருக்குது.
இங்க பாருங்க அலைய பாருங்க. வேற லெவல் வேற லெவல். வாவ் இன்னைக்கு கடல் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு போல இருக்குது, காற்று நல்லா பலமாக வீசிட்டு இருக்குது எனக்கு, அதனால தான் அலைகள் வந்து இப்படி வந்துட்டு இருக்கு. நம்ம சாதாரணமாக இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. முதல்ல எல்லாம் பார்க்கும்போது இங்கே எல்லாம் அலைய அந்த கடல் அலைய வரல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர வந்துருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த சர்ச்சுக்கிட்ட போய் பார்க்கலாம் வியூ அப்படி இருக்குது. கைஸ் இங்கே கடல் இங்கே பார்த்தோம்ல எப்படி வியூ அப்படி இருந்தது, சூப்பராக இருந்துல்ல. நம்ம நெக்ஸ்ட் வந்து அங்கே சர்ச் இருக்குது, ஸோ அந்த சைடு அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. கைஸ் இந்த சர்ச் இருக்கிற இடம் வந்து கரியப்பட்டினம். ஸோ அந்த கடற்கரை பகுதியில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இப்போ இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மீன் வந்து ஏலம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மீன் அறுநூறு 1600 70 1670 80 நம்ம இப்ப நிக்கிறது கடியப்பட்டினம் பீச். காய்ச்சி இதுதான் லைட் ஹவுஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக காட்டி தர போகிறோம் அப்படின்னா, ஜூம் பண்ணி காட்டி தரோம் பாருங்க. தேனி வந்து கூடு கட்டி வச்சிருக்கு, அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்க. காய்ஸ் ரைடு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்னும் அடுத்தடுத்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ என் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் வந்து என்னமே பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை.